வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவ கிரகங்களை அடக்க நினைத்த ராவணன் எதற்காக அடக்க நினைத்தார் என்பது பற்றியும், சனியினுடைய கால் ஒரு கால் ஊனமாக இருக்குது, அந்த ஊனம் எதனால் ஏற்பட்டது என்பது பற்றியும் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சனி பகவான் ஒரு நீதி அரசர் அப்படின்னே சொல்லலாம். நீதிமன்றங்களில் நீதிபதியானவர் ஒருவன் செய்த குற்றங்களுக்கு தக்கபடி தண்டனை அளிக்கிறாரோ, அதே மாதிரி சனி பகவானும் அவரவர் முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு தக்கவாறு தண்டனை வழங்குகிறார். எனவேதான் சனி என்றாலே நாம் எல்லோரும் அச்சத்துடனே இருந்து வருகிறோம். சனி பகவானை நினைத்தாலே நம் நெஞ்சம் பதறுகிறது, பயமும் பீதியும் ஏற்படுகிறது. சனீஸ்வரன் என்று கூறப்படும் சனி பகவானுக்கு ஒரு கால் கிடையாது. அதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. அவரது கால் முடமானதற்கு ராவணன் தான் காரணம் என்று கூறுகின்றனர். அது எப்படின்னு பார்க்கலாம். நவ கிரகங்களில் சனி பகவான் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள் காரகனாக இருக்கிறார். எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனின் அருள் பெற்று நீண்ட நாட்கள் வாழும் ஆயுளை வழங்குகிறார். மேலும் சுலபத்தில் நோய்கள் பிடிக்காத பலம் வாய்ந்த உடலையும் எந்த சூழ்நிலையிலும் குலையாத மன உறுதியையும் கொடுக்கிறார். தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உண்டாகும். அரசு மற்றும் தனியார் துறைகளில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கப் பெறுவார்கள். எதிரிகளால் வெல்ல முடியாத நிலையும் உண்டாகும். 9 கிரகங்களில் சந்திரன் தான் மிக வேகமாக சுற்றுகிறார். சனி மெதுவாகத்தான் சுற்றுகிறார். அதனால்தான் அவர் பெயர் மந்தன் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்குகிறார் சனி பகவான். சனிக்கு ஒரு கால் கிடையாது, அவர் நொண்டி. ஆகவேதான் அவர் மெதுவாக வலம் வருகிறார். சனி நொண்டியானதற்கு ஒரு கதை உண்டு. ராவணன் தன் மகன் மேகநாதன் பிறக்கும் முன்பு அவன் சாகா வரம் பெற வேண்டும் என விரும்பினான். எனவேதான் நவ கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் ராவணன். நவ கிரகங்களையும் தன் மகன் பிறக்கும் சமயத்தில் அவன் ஜாதகத்தில் 11 வீட்டில் அடைத்து வைக்கிறார் ராவணன். ஒருவர் ஜாதகத்தில் 11 வீடு என்பது வெற்றியை குறிக்கும். அதில் எல்லா கிரகங்களும் இருக்குமேயாயில் அவருக்கு தோல்வியே கிடையாது. இதை மனதில் கொண்டு ராவணன் மகனின் ஜாதகத்தில் 11 வீட்டில் அத்தனை கிரகங்களையும் இருக்குமாறு செய்துவிட்டான். சனியின் விளையாட்டு. மரணமே நேராத அளவிற்கு ஒரு அசுரன் பிறப்பதா என்று நினைத்த தேவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. நாரதர் மூலம் சனியின் காதில் ஓதினார். உடனே சனி பகவான் தனது விளையாட்டை விளையாடினார். 11 வீட்டில் இருந்து ஒரு காலை 12 வீட்டில் வைத்தார். மேகநாதன் பிறக்கும் சமயத்தில் சனியின் இடது கால் 12 வீட்டில் இருந்தது. ஒருவர் ஜாதகத்தில் 12 வீடு என்பது நாசத்தை கொடுக்கும் இடமாகும். இந்த கட்டத்தில் இடது காலை சனி பகவான் வைத்து விட்டதால் மேகநாதன் ஜாதகத்தில் சனி பகவான் 12 இடத்தில் காணப்பட்டார். மற்ற கிரகங்கள் எல்லாம் 11 இடத்தில் இருந்தன. ராவணன் குழந்தை பிறந்ததும் ஜாதகத்தை கணித்து பார்த்தான். சனி 12 இடத்தில் காணப்பட்டார். தன் எண்ணம் நிறைவேறாத காரணத்தால் கடும் சினம் கொண்டான் ராவணன். உடனே 12 இடத்தில் காலை வைத்த சனி பகவானின் இடது காலை வெட்டுமாறு கட்டளையிட்டான். அப்படி ஒரு கால் வெட்டப்பட்டதாலேயே சனி பகவான் முடமாக இருக்கிறார் என்கின்றன புராணங்கள். நீதி வழங்கும் சனி. நவ கிரகங்களிலேயே சனி பகவான் வித்தியாசமானவர். மனிதனின் பிறப்பு நிலையில் அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையிலேயே அவர் இந்த ஜென்மத்தில் பலன்களை அளிக்க வல்லவர் ஆவார். சனி பகவான் அவரவர் கர்மாவிற்கு ஏற்ப ஒவ்வொரு மனிதனையும் அழ வைத்து அவனை கஷ்டப்படுத்தி நீதி வழங்குகிறார். சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமையில் வருகிற பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றில் சனி பகவான் விரதம் மேற்கொள்ள தொடங்கி 21 சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்து பீடம் வைத்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டும். பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும். இவையெல்லாம் சனியின் பாதிப்பு குறைவதற்காக நாம் செய்ய வேண்டிய விரதம். ஊனமுற்றவர்களுக்கு தானம் வழங்குதல். சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும். காலையில் சிறிது உணவை காகங்கள் உண்ண வைக்க வேண்டும்.
காலை மாலை ஆகிய இரண்டு வேளையும் சனி பகவான் அம்சம் நிறைந்த வெங்கடாஜலபதிக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். மாலையில் பூஜை செய்து முடித்து நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதம் முடித்ததும் வசதி குறைந்த ஊனமுற்ற நபர்களுக்கு உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மையை தரும். நீல நிற ஆடைகள், எள், நல்லெண்ணெய் போன்றவற்றை அளிப்பது உங்களின் சனி கிரக தோஷங்கள் நீங்கி சனி பகவானின் ஆசிகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த பதிவில் ராவணன் சனி பகவானை எதற்காக அடைத்து வைத்திருந்தான் என்பது பற்றியும், சனி பகவானுடைய நீதி நெறிகள் எப்படி என்பது பற்றியும், சனி பகவானின் பாதிப்பு குறைய எப்படி விரதம் மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் தெளிவாக பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் தங்க தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திப்போம். நன்றி.